Hi friends, இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காண்பிக்க போற ரெசிபி வந்து கருப்பட்டி கேக். சோ இது வந்து கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய கேக். இது அப்ராக்ஸிமேட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பிளாக்ல போட்டேன். கொஞ்சம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்ன ஒரு கேக். டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். சோ அதனால அதை உங்களுக்கு செஞ்சு காண்பிச்சிரலாம்னு இருக்கேன். ஒரு கப் கருப்பட்டியை வந்து பொடிச்சு இந்த சாஸ் பானில போட்டுருக்கேன். இதுல அரை கப் தண்ணி விடணும். சோ இதுல அரை கப் தண்ணி ஊத்துறேன். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிட்டு அதை இருத்துற போகிறோம். ஸோ இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன். இது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அடுப்பில் காய்ச்சிட்டு இருக்கிற டைமில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு இதாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாங்கிறது வந்து சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல அது. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரை டீஸ்பூன் சுக்கு பொடி, அதுக்கப்புறம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சினமன் பவுடர். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஸோ இவ்வளோத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். கருப்பட்டி இது வந்து இதான ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஜக்கில் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கால் கப் ஆயில். ஸோ இது வந்து ஆக்சுவலி அரை கப்பு மெஷர். நீங்கள் வந்து மெல்ட் பண்ண பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் யூஸ் பண்ணிக்கலாம், சாதா வெஜிடபிள் ஆயிலு, கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் கப் 1/4 சரியா. அதுக்கப்புறம் 2 முட்டை. ஸோ இந்த கேக் வந்து எக்லெஸ்ஸாக பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. பட் நீங்கள் வந்து அரை கப் கட்டி தயிர் மிக்ஸ் பண்ணி எக்குக்கு பதில் அரை கப் கட்டி தயிர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல இது எக்லெஸ்ஸாக பண்ண முடியுமான்னு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேக்கு. ஸோ இந்த மீன் டைமில் நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ஸோ 180 டிகிரி நார்மல் பேக்கிங் டெம்பரேச்சர். ஸோ டோட்டலாக ஒரு 30 நிமிஷம் செட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இது ப்ரீஹீட் ஆகட்டும். ஸோ இங்கே வந்து கருப்பட்டி வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்ட போகிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கூலானவுடனே டைரெக்டாக அந்த நம்ம எக்கு மிக்சர்லேயே வடிகட்டிடலாம். வடிகட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கருப்பட்டி கொஞ்சம் கூலானவுன தான் நீங்கள் எக்கில் விடணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஸ்கிராம்பிள் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆயிலு எக்கு அதுக்கப்புறம் கருப்பட்டி பாகு எல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பாருங்கள். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கேக் பேட்டர் பாருங்கள் ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து மாயர் பேன் இருக்குல்ல, மாயரோட லோஃப் பேன், அதை வந்து லைட்டாக ஆயில் விட்டுருக்கேன். ஸோ க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பேட்டர் இதில் ஊற்றிடலாம். ஸோ நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. நான் இந்த பேன் அடிக்கடி ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஈவனாக குக் பண்ணுது, அதுக்கப்புறம் ஈஸியாக ரிலீஸ் ஆகுது அதனால். ஸோ பேட்டரை ஊற்றிடலாம். ஓகே.
சோ பேட்டர் ஊத்தியாச்சு இப்போ இத நான் வந்து அவன்ல வைக்க போறேன் அவன்ல வச்சு சோ நம்ம அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு சோ சென்டர் ரேக்ல வச்சிட்டேன் சோ இன்னும் வந்து 10 நிமிஷம் இருக்கு சோ எவ்வளவு அழகா பேக் ஆயிருக்கு பாருங்க சூப்பரா ரைஸ் ஆயிருக்கு குக்க ஆகட்டும் கேக் வந்து 30 मिनट्स आगू ना अभी 20 मिनट्स बेक सूपरा बेक ना हालां चेक पड़े इलेना कुछ ओवरा बेक ना आफ पड़े सो 180 डिग्री 20 मिनट्स बेक इप्डा पांग ना एपी कैपिड़ेन स्क्यूवरे वो सेन्टर उठते अभी तट पाताे स्प्रिंग पाती திருப்பி பவுன்ஸ் ஆகுதுல அப்ப பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சோ அந்த ஸ்கியூவரை விட்டு பாக்கும்போது க்ளீனா வந்துச்சுனா பேக் ஆயிட்டேன்னு அர்த்தம் இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வந்து கூல் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் இத இன்வெர்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இது 5 நிமிஷம் கூல் ஆயிருக்கு இப்போ நான் சைடுல எல்லாத்தையும் இத ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்போ இத இன்வெர்ட் பண்ணிடலாம் சோ பாத்தீங்களா எப்படி பான்ல இருந்து அழகா வந்துச்சு பயங்கர சூப்பராட்டு பயங்கர ஹாட்டா இருக்கானா ஓகே சோ இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த கேக்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணும்போது அவ்ளோ க்ளீன் ஸ்லைசஸ் வரும் கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க இப்போ பயங்கர ஹாட்டா இருக்கு ஆனா நீங்க வந்து கூல் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணீங்கன்னா இன்னும் க்ளீனா இருக்கும் நான் இப்போ இது ஹாட்டா இருக்கும்போதே கட் பண்றேன் எப்படி வந்திருக்கு பாருங்க டெக்ஸ்சர் சூப்பர் டெக்ஸ்சர் அவ்வளவு ஆவி பறக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ என்னால வந்து பொறுமையா இருக்க முடியல எனக்கு தெரியும் இந்த கேக் வந்து என்ன சொல்ல நோ ஃபெயில் கேக் னு தெரியும்ல ஏனா இது நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன் அதனால தான் வந்து இவ்ளோ சீக்கிரமா கட் பண்ணேன் ஸ்வீட்னஸ் சூப்பரா இருக்கு அந்த ஸ்பைசினஸ் அந்த சுக்கு பொடியில உள்ள அந்த ஃப்ளேவர் பட்டை பொடியில உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இந்த கேக்குக்கு வந்து அந்த கருப்பட்டி கூட சூப்பரா இருக்கும் சோ இங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு ஓகே சோ நிறைய பேர் வந்து கோதுமை மாவு வச்சு கேக் கேட்றீங்க சோ இந்த கேக்க நீங்க குக்கர்ல கூட பண்ணலாம் சோ ஒரு ஹெவி பாட்டம் குக்கர்ல கொஞ்சம் அடியில உப்பு போட்டு கேஸ்கெட் யூஸ் பண்ணாதீங்க விசில் யூஸ் பண்ணாதீங்க உப்பு மட்டும் போட்டு அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிட்டு இந்த pan அப்படியே வச்சு நீங்க பேக் பண்ணி எடுத்துறலாம் சோ குக்கர்ல என்ன ஒரு 25 to 30 minutes ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே சோ இந்த கேக் செஞ்சு காணிக்கணும்ன்றே நிறைய பேர் ஹெல்தி கேக் கேட்றீங்க சோ இது ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை